श्रीरामजयं वाल्मीकि रामायणं वचनं अयोध्याकाण्डं 42आम सर्गम दशरथरुடைய வருத்தம் வெளிப்புறப்படும் ராமரால் உண்டான தூளிகள் எவ்வளவு காலம் வரையில் புலப்பட்டனவோ அவ்வளவு காலம் வரையில் தசரதர் தமது கண்களை திருப்பவே இல்லை. தூளிகள் மிக்க தர்மிகரும் விருப்பத்திற்கு இடமானவரும் புத்திரருமான ராமரை தசரதர் என்னால் எவ்வளவு காலம் பார்ப்பாரோ அவ்வளவு காலம் பிழைத்திருப்பார் என்று எண்ணி ராமரை தசரதர் காணும் பொருட்டு பூமியில் வளர்ந்தன போலும். ராமர் போவதால் உண்டான தூளியும் காணப்படாத பொழுது தசரத மன்னவர் பீடையை அடைந்த சரீரத்தோடு மிகவும் துக்கித்தவராய் பூமியில் விழுந்தார். விழுந்த அவரை தூக்குவதற்காக கௌசலை அவருடைய வலக்கையை அனுசரித்தாள். பரதரிடம் விஸ்வாசம் வைத்த கைகேயி அவருடைய இடது கையை அனுசரித்தாள். நியாயத்தையும் தர்மத்தையும் வணக்கத்தையும் கைவிடாத தசரத மன்னவர் ராம விரகத்தால் துன்புற்ற பொறியை உடையவராய் கைகேயை பார்த்து, கைகேயி, நீ என்னுடைய அங்கங்களை தொடாதே, நீ கெட்ட ஒழுக்கம் உடையவள், உன்னை நான் பார்க்க விரும்பவில்லை, நீ என் மனைவியுமில்லை பந்துவும் அன்று, உனக்கு அடிமை செய்வார்க்கும் நான் பிரபு அல்லேன், அவர்கள் எனக்கு அடிமைகளும் அல்லர், நான் பொருளொன்றையே விரும்பி அறத்தை விட்ட உன்னை கைவிடுகிறேன், உன் கையை பற்றி அக்னியை வலம் வந்து மணந்தமையினால் வந்த உன் சம்பந்தத்தால் உண்டாகும் இம்மை மறுமை பயன்களை எல்லாவற்றையும் ஒழித்து விடுகிறேன். பரதன் அழிவில்லாத இவ்ராஜ்யத்தை அடைந்து மகிழ்ந்தால் எனக்காக அவன் செய்யும் தர்ப்பணம் முதலிய சடங்குகள் என்னை சேர வேண்டா என்றார். அதன் பிறகு துயரத்தால் வாட்டமடைந்த கௌசலை அங்கமெல்லாம் புழுதி மண்டியிருக்கும் தமது பர்த்தாவை எழுந்திருக்கச் செய்து அவருடன் சென்றாள். தர்மாத்மாவாகிய தசரதர் ஒன்றில் விருப்பினால் பிரம்மஹத்தி செய்தவர் போல், நெருப்பை கையால் தொட்டவர் போலவும் தவவேஷம் பூண்டு சென்ற தமது அருமை குமாரனை பற்றி தவித்தார். தேர் சென்ற வழியை திரும்பி திரும்பி பார்த்து மிக வருந்தும் அரசருடைய உருவம் ராகுவால் பீடிக்கப்பட்ட சூரியனது உருவம் போல் விளக்கமின்றி இருந்தது. அவர் துயரத்தால் மெலிந்தவராய் தமக்கு அன்பரான புதல்வரை நினைத்து நினைத்து புலம்பினார். தசரதர் ராமர் ஊரை கடந்ததை அறிந்து தமது புத்திரரை பற்றி, எனது குழந்தையை ஏற்றி கொண்டு செல்லும் வாகனங்களின் சுவடுகள் காணப்படுகின்றனவே, அம்மகாத்மா மாத்திரம் காணப்படவில்லையே, ஐயோ, வாசனை சாந்து பூசிக்கொண்டு மிருதுவான தலையணை மேல் தலை வைத்து சிறந்த ஸ்திரீகள் விசிறிக்கொண்டு வீச சுகமாக சயனிக்கும் என் உத்தமகுமாரன் இப்பொழுது மரத்தினடியை அடைந்து மரக்கட்டை மேலோ கல்லின் மேலோ தலையை வைத்து கண்ணுறங்கப் போகிறான் என்பது திண்ணம். மத யானை போல்பவனும் வந்திகள் முதலியோர் இல்லாமையால் மிக எளியனாய் தோன்றுபவனுமான ராமன் புழுதி மண்டிய தேகத்துடன் மலையருவியின் சமீப தேசத்தில் வெறும் தரையிலிருந்து பெருமூச்சு விட்டு கொண்டு எழுந்திருப்பானே. இவ்வுலகத்துக்கெல்லாம் நாதனும் மகாபாகுவுமான ராமன் அநாதன் போல காட்டில் எழுந்து நடக்கையில் வனசரர்கள் பார்ப்பார்கள் என்பது திண்ணம். ஜனகருடைய விருப்பத்திற்கு இடனாயும் எப்பொழுதும் சுகத்தையே அனுபவிக்கத்தக்கவளுமாய் உள்ள ஜானகி இன்று முட்களை மிதிப்பதால் களைத்தவளாய் நடப்பளே. இதுவரையில் காட்டை கண்டறியாதவளான அவள் மயிர் சிலிர்ப்பை உண்டாக்குவதும் கம்பீரமான காட்டு மிருகங்களுடைய சத்தத்தை கேட்டு அஞ்சுவளே. கைகேயி, உனது எண்ணத்தை அடைந்தவளாய் இரு. விதவையாய் இவ்வுலகத்தை நீயே ஆண்டுவா. அந்த புருஷ சிரேஷ்டனை விட்டு நான் ஒருபொழுதும் பிராணனுடன் பழித்திருக்க மாட்டேன் என இவ்வாறு அழுது புலம்பிக்கொண்டு ஜனங்களுடைய கூட்டத்தால் சூழப்பட்டு செத்தார்க்கு மூழ்கினவர் போன்றவராய் நன்மையற்ற தமது நகரத்திற்குள் புகுந்தார். அத்தசரத மன்னவர் குடியற்ற வீடு, நார்ச்சந்தி இவைகளின் மத்தியாலும் மூடப்பட்ட கோயில்களாலும் கடைகளாலும் மிக வாடி பலமும் சந்தோஷமற்ற பல குடிகளாலும் கலகலப்பற்ற பெருந்தெருக்களாலும் சோபையற்றிருந்த அந்த பட்டணம் முழுவதையும் பார்த்து ராமர் ஒருவர் மேலேயே சிந்தை வைத்தவராய் சூரிய பகவான் நீர் கொண்ட மேகத்தில் புகுவது போல தமது மாளிகைக்குள் புகுந்தார். ராமரும் சீதையும் லக்ஷ்மணரும் இல்லாத அந்த நகரம் கருடன் அபகரித்ததால் சர்ப்பங்களற்றதும் கலக்குதற்கு அரியதுமான ஒரு பெரிய மடுவிற்கு ஒப்பாயிருந்தது. பிறகு கத்கத சப்தத்துடன் புலம்பும் மன்னவர் அற்பமான பொருளையுடைய வார்த்தையை குரலில்லாமல் மெல்ல பின்வருமாறு எளிமையுடன் சொல்லலானார். ராமனுடைய தாயாகிய கௌசலையின் வீட்டில் என்னை விரைவில் கொண்டு போய் சேருங்கள். என் உள்ளத்திற்கு வேறோரிடத்தில் தேர்தல் உண்டாக மாட்டாது என்றார். அப்படி அரசர் சொல்லவே அங்கிருந்த துவாரபாலகர்கள் வணக்கத்துடன் அவரை கௌசலையின் வீட்டில் கொண்டு போய் சேர்த்து அங்கு தானே இருந்தார்கள். கௌசல்யின் வீட்டில் புகுந்து படுக்கையில் படுத்த பின்பும் அத்தசரதருடைய மனம் கலங்கினதாகவே இருந்தது. மன்னவர் இரு புத்திரரும் ஒரு மருமகளுமற்ற அந்த கிரகத்தை சந்திரனற்ற ஆகாயத்தை போல் பார்த்தார். வீரத்தன்மையுடைய அம்மகாராஜர் அக்கிரகத்தை பார்த்து தமது கையை உயர தூக்கி கொண்டு பெரும் குரலுடன், அந்தோ ராகவா, என்னை கைவிடுகிறாயே என்று கூவினார். எவர்கள் ராமன் திரும்புகிற வரையில் ஜீவித்திருந்து அவன் வர காண்பார்களோ அவர்கள்தாம் இவ்வுலகத்தில் சுகத்தை அடைந்தவர்களாய் ராமனை கட்டி அணைப்பார்கள் என்றார். பின்பு தனது காலராத்திரி போன்ற அவ்விரவின் நடுப்பொழுதில் தசரதர் தமது மனைவியான கௌசல்யை நோக்கி, ராமனை தொடர்ந்து சென்ற எனது கண்கள் இப்பொழுதும் திரும்புகின்றனவில்லை. கௌசலையே, நீ என் கண்களுக்கு தெரியவில்லை. என்னை உன் கையால் நன்றாக தொடு என்றார். மன்னவருடைய சமீபத்திலிருந்த கௌசலை ராமர் ஒருவரையே நினைத்து கொண்டு படுக்கையில் கிடக்கும் தசரதரை கண்டு மிக்க துயரம் கொண்டவளாய் நெட்டுயிர்த்து வெகு வருத்தத்துடன் பரிதபிக்கலானாள். இத்துடன் 42வது சர்க்கம் முடிவு பெற்றது. ஸ்ரீராம ராம 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 ராம.